ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முட்டை குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, இது எப்படி பண்ணலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாயில் ஆயிலை வந்து ஆட் பண்ணி, அந்த ஆயில் வந்து இப்போ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் சோம்பு கொஞ்சம், ஒரு மூணு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் தேங்காய் பல், ஒரு பத்து தேங்காய் பல், பத்துலேருந்து பதினஞ்சு தேங்காய் பல் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதை மூணு மட்டும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும்னா இதில் பூண்டு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் பூண்டு ஆட் பண்ணுறேன். ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம ஆயிலில் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அரைச்சி தனியாக பேஸ்டாட்டம் எடுத்து வச்சுக்க வேண்டியதான். முட்டை குழம்பு இந்த மாதிரி அரைச்சி வச்சு செஞ்சால் சூப்பராக இருக்கும். ஸோ இது ஒன் ஆஃப் த மெத்தட். முட்டை குழம்புலேயே நிறையா மெத்தட் இருக்குது, நிறைய விதமாக செய்யலாம். இது வந்து என்னென்னா, நல்லா கிரேவியாட்டம் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணுன்னா கிரேவியாட்டம் வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணியாட்டம் குழம்பு வேணுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம தண்ணியாட்டமும் வச்சுக்கலாம். ஸோ இது வதக்கிட்டு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் நம்ம இதை ஒரு ஃபைன் பேஸ்டாட்டம் அரைச்சிட வேண்டிதான். நான் அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ அரைச்ச பேஸ்ட்டை வந்து நான் ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணலாம். ஒரு கடாயில், அதாவது நம்ம வதக்கின கடாயை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கடாயில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு, சும்மா ஒரு துண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு, அவ்வளோதான். கருவேப்பிலை, வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கியிருக்கேன். இப்போ இந்த ஆனியன் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும், ரொம்ப வேணாம் ஓரளவு. பாருங்கள், ஓரளவு ப்ரௌனிஷாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து நான் சோம்பு, தக்காளி, தேங்காய், பூண்டு, இது எல்லாத்தையும் எண்ணெயில் வதக்கி அரைச்சிருக்கேன். இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு, இது ஆல்ரெடி நம்ம வந்து எதுலனா எண்ணெயில் வதக்கியிருக்கோம். ஸோ ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வதக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டேன். இப்போ நான் மசாலா ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் குழம்பு மிளகாய் பொடி. இது வந்து நீங்கள், நான் அடிக்கடி சொல்வேன், இது வந்து நீங்கள் எந்த குழம்பு மிளகாய் பொடி கூட இது ஆட் பண்ணிக்கலாம். கடையில் விற்கிற பொடி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நாங்கள் வீட்டில் அரைச்சது. இதுவும் சீக்கிரமான ஒரு வீடியோ போட்டுறேன், இந்த குழம்பு மிளகாய் பொடி எப்படி அரைக்கிறதுன்னு. இது ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான்.
நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மசாலாவோட ராஸ்மன்லாம் போனதுக்கப்புறம் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் வதங்கட்டும் இந்த ஆயிலே. பாருங்கள் நல்லா வதக்கிட்டேன் மசாலாவை, எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். ஸோ மசாலா நல்லா வதங்கியிருக்குன்னு தெரியுது. இப்போ நான் உப்பு ஆட் பண்ணுறேன். கல்லுப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மசாலாவோட ராஸ்மன்லாம் போனதுக்கப்புறம் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் வதங்கட்டும் இந்த ஆயிலே. பாருங்கள் நல்லா வதக்கிட்டேன் மசாலாவை, எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். ஸோ மசாலா நல்லா வதங்கியிருக்குன்னு தெரியுது. இப்போ நான் உப்பு ஆட் பண்ணுறேன். கல்லுப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணும். நான் அரைச்சி வச்ச தண்ணியே எனக்கு 1 கப்பு வருது. ஸோ அந்த வாட்டரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அரைச்ச பவுலில் 1 கப்பு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணியாச்சு. இப்போ 1 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம முட்டையை ஆட் பண்ணலாம். இது நான் இன்றைக்கி வந்து 5-6 முட்டை ஆட் பண்ண போகிறேன். ஸோ வந்து நல்லா கொதிக்கிட்டு கொதித்ததுக்கப்புறம் நான் முட்டை ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் இப்போ குழம்பு நல்லா கொதி வந்திருக்கான்னு பார்ப்போம். சூப்பராக கொதி வந்திருக்கு. இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். இன்றைக்கி வந்து நான் முட்டையை உடச்சி தான் ஊற்ற போகிறேன், முழு முட்டை போடலை. முழு முட்டை போட்டு இன்னொரு வாட்டி நான் வந்து இன்னொரு வீடியோ போடுறேன். இப்போ முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். பொறுமையாக அவ்வளோதான். அடுப்பை சிம்மில் வச்சு இந்த மாதிரி பண்ணுங்கள். நம்ம 1 முட்டை உடச்சி ஊற்றினா அதே இடத்துல 100 முட்டையை நம்ம வந்து உடச்சி ஊற்றக்கூடாது, தனித்தனி இடத்துல தான் ஊற்றணும். முடிஞ்ச அளவு மஞ்சக்கரு உடையாமல் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றணும். அவ்வளோதான். இன்றைக்கி நான் வந்து 6 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ முட்டையை வந்து நான் சேர்த்தாச்சு. இதை வந்து 1-5 நிமிஷம் அந்த முட்டை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். 1-5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள் இப்போ 5-7 நிமிஷம் எடுத்துக்கிட்டேன் இந்த முட்டை வேகிறதுக்கு. சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். அந்த 7 நிமிஷத்துக்குள்ளே நடுவில் ஒவ்வொரு வாட்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள், 3 டைம்ஸ் வந்து மெதுவாக கிளறி விடுங்க. ஏன்னா முட்டை உடஞ்சிரும். ஒரு நம்ம முட்டை உடச்சி ஊற்றினதுக்கப்புறமா 4 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்,
இந்த மாதிரி பொறுமையாக எடுத்துடுங்க. முட்டை உடையாத அளவுக்கு. இப்போ டோட்டலாக எனக்கு 7 மினிட்ஸ் ஆகிடுச்சு. முட்டை நல்லா வெந்துருச்சு, முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாதம், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.